செதில் பாலாஜி அவர்கள் வந்திருக்கின்ற காரணத்தால் வெற்றி என்பது நூற்றுக்கு நூறு உறுதியாகிவிட்டது. அவர் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் எடுத்துக்கொண்ட காரியத்தை மிக திறமையாக சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள். அமைச்சர்கள் எல்லாருமே அப்படித்தான். ஆகவே கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகின்றனால் கைச்சின்னத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை நிச்சயமாக விசைத்தறியாளர்கள் பிரச்சனை என்பதை விரைவில் தீர்த்து வைப்பார்கள். அதற்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கண்டிப்பாக விசைத்தறியாளர்களுடைய குறைகளை போக்குவார்கள் இந்த அமைச்சர். இந்த தமிழ்நாடு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற தமிழக அரசு அதை கண்டிப்பாக செய்யும். இன்றைக்கு உச்சகட்டமான குழப்பம் என்பது அதிமுகவில் இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. என்றைக்கு ஜெயலலிதா இறந்தாரோ அன்றையிலிருந்து குழப்பம் இருக்கின்றது. இது தீராத குழப்பம், தீர்க்க முடியாத குழப்பம். டெல்லிக்கு போயிட்டு நீங்கள் அண்ணாமலையை பற்றி தயவுசெய்து நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய இடத்தில் மிகப்பெரிய மனிதராக இருக்கக்கூடிய அவருக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு சிறியவளாக இருக்கின்ற நான் பதில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.